எஜெண்டா சூர்யா கம்யூனிகேஷன் நிறுவனத்தின் ஏற்பாட்டில் ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வரும் அனைத்துலக இந்திய விற்பனை கண்காட்சி தற்போது புது பொலிவுடன் புதிய பரிணாமத்துடன் ஆசியாவின் மிகப்பெரிய பாலிவுட் இந்திய விற்பனை கண்காட்சியாக பெயர் மாற்றம் கண்டிருக்கிறது. 12வது முறையாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் இந்த கண்காட்சி ஜூன் 4ஆம் தேதி தொடங்கி 8ஆம் தேதி வரையில் பங்சார் மிட்வேலி பேரங்காடி கண்காட்சி மையத்தில் நடைபெறவிருக்கிறது. கடந்த ஆண்டுகளை காட்டிலும் இவ்வாண்டில் புதிய அம்சங்கள் இக்கண்காட்சியில் இடம்பெறவிருப்பதாக எஜெண்டா சூர்யா கம்யூனிகேஷன் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ஜெகராவ் சிமாச்சா கூறுகிறார். 12வது கண்காட்சி பாலிவுட்டை மையப்படுத்தி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பாலிவுட் கலாச்சாரம் இந்தியர்களை மட்டுமின்றி இதர சமூகத்தினரையும் கவரக்கூடியது. அதனால் இம்முறை நடத்தப்படும் கண்காட்சி பாலிவுட்டை மையப்படுத்தி இருப்பதாக ஜெகராவ் சிமாச்சா தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதே வேளையில் இக்கண்காட்சியில் புதிதாக வியாபாரத்துறையில் ஈடுபட விரும்புவோருக்காக இக்கண்காட்சி மையத்தில் SME நிறுவனம் தனது முகப்பு ஒன்றையும் திறக்கவிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த முகப்பிடத்தில் 50 ரிங்கிட் கட்டணத்தில் SME நிறுவனத்துடன் இந்தியர்கள் தங்களை பதிந்து கொள்ளலாம் என்று அவர் குறிப்பிடுகிறார். எஸ்எம்இ காப்ஸோட பேங்கில் வந்து சேர்ந்து எப்படி நம்ம வந்து வியாபாரியை வந்து நம்ம பிஸ்னஸில் இன்வால்வ் பண்ணதை வந்து எப்படி வந்து நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம வந்து இந்த வாட்டி நம்ம பிளான் பண்ணுறோம். ஸோ யாராவது வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இனிஷியேட்டிவ் இருக்குது, இல்லைன்னா பிஸ்னஸில் இருக்கிறவங்களெல்லாம் நம்ம மிட்வேலி எக்ஸிபிஷன் சென்டருக்கு டூரிங் இந்த குளோபல் இந்தியன் ஃபெஸ்டிவல் வரும்போது அவங்க வந்து 50 ரிங்கிட் சார்ஜ் பண்ணுவாங்க. எஸ்எம்இ காப் சார்ஜ் பண்ணோன்னே எல்லாம் டீட்டெயில்ஸ் வந்து எல்லாம் எடுத்துக்கிட்டு, ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து உங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கோ இல்லையோ என்னத்தையும் சேர்த்துக்கோ இல்லைன்னா லோன் பண்ணுறதுக்கோ என்ன ஃபியூ நியூ லோன் எல்லாம் வர்றதுக்கெல்லாம் கொடுக்கும்போது அவங்க வந்து உங்களை நேராக கான்டாக்ட் பண்ணுறதுக்கு வந்து அவங்க இதை வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அந்த வாட்டி